Bismillah. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen wa salatu wa salam ala sayyidil mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in ila yawmiddin. Rabbi shahli sadri wa yasirli amri wa hilul uqdatan min lisani yafqahu qawli. எல்லா புகழும் ஏறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இந்த நேரலையில் ஒன்று கூடியிருக்கிற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்றதில் ஆகட்டுமாக. எல்லாமல்ல ஏகரைவன் நம்முடைய நோன்பை, நம்முடைய இன்னபிற நல் கர்மங்களை ஏற்று நமது பாவங்களை மன்னித்து நம்மை சோனத்தில் ஒன்று கூட செய்வானாக என்று முதல் பிரார்த்தனையோடு, மோசமான நோய் தொற்றிலிருந்து உங்களையும் என்னையும் உலக முஸ்லிம்களையும் எல்லோரையும் எல்லாமல்ல அல்லாஹுவின் ஷானுல்லாஹ் காப்பாற்றி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு, மரணம் முதல் சுவனம் வரை என்ற அந்த தொடர் உரையுடைய நான்காவது நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று இன்ஷா அல்லாஹ் சுவனத்தை குறித்து நாம் பார்ப்பேன். சுவனம் என்று சொன்னாலே அது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான். ஒரு முஸ்லிமுடைய இலக்கு சுவனம் தான். அல்லாஹுவின் தாலா குறிப்பிடத்திருக்கான், நரகத்திலிருந்து விடுபட்டு யார் சொர்க்கத்திற்கு சென்று சேர்கிறாரோ அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆனால் அந்த சொர்க்கம் செல்வது என்பது அல்லாஹுடைய கருணையால் மட்டும்தான். நாம் இந்த உலகத்துல நற்கர்மங்கள் ஆற்றுகிறோம் இல்லையா, இது சொர்க்கம் செல்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு மூல காரணமாக அமையாது. ஏனென்றால் நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் அற்பமானது. சொர்க்கம் போன பின்னாடி நம்முடைய அமல்களுக்கு ஏற்ப அந்தஸ்துகள் கூடலாம் குறையலாம். ஆனால் சொர்க்கம் செல்வதற்கு தயாராகுதல் என்பது அல்லாஹுடைய ரஹ்மத்தால் மட்டும்தான் முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டியிருக்கிறார்கள், அல்லாஹு தாலா என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியாவிட்டால் நான் கூட சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். எனவே அல்லாஹுடைய ரஹ்மத்தால் மட்டும்தான் ஒவ்வொருவரும் சொர்க்கத்துக்கு நுழைய முடியும். ஏனென்றால் சொர்க்கம் என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ரவேல் என்று சொல்லப்படக்கூடிய முந்தைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை தன் தோழர்களுக்கு எடுத்து சொன்னார். எப்படி என்று சொன்னால், மறுமை நாளில் அல்லாஹுக்கு முன்னால் 70 வருட காலங்கள், பனி இஸ்ரவேலில் 70 வருட காலங்கள் இறைவனை வணங்கிய ஒருவனை அல்லாஹுக்கு முன்னாடி கொண்டு வந்து நடத்தப்படும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு இந்த நிகழ்வை விவரிக்கிறார். அப்ப வந்து அவர் வந்து அல்லாஹுக்கு முன்னாடி நிற்கிறார். அப்ப அல்லாஹு தாலா கேட்கிறான், என்னப்பா செஞ்சிருக்கிற நீ அப்படின்னு. அப்ப 70 வருட காலங்கள் உன்னை நான் வணங்கி இருக்கிறேன். அப்போது அல்லாஹு தாலா சொல்லுவான், எனது கருணையால் எனது அடியானை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அப்ப அந்த அடியான் அழைத்து செல்கிற போது அந்த அடியான் அல்லாஹை பார்த்து சொல்வானா, இல்லை இல்லை, உனது கருணையால் அல்ல, 70 வருட காலங்கள் நான் உன்னை வணங்கி இருக்கிறேன், என்னுடைய வணக்கத்தின் காரணத்தால் என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அப்போது அல்லாஹு தாலா அவன் அடியான கொண்டு வாங்க, திரும்ப கொண்டு வாங்க என்று அல்லாஹு தாலா சொல்லுவான். அப்ப என்ன கொண்டு வந்து என்ன நடக்கும்? சரி, அப்ப வந்து அல்லாஹு தாலா சொல்ல, நான் அவனுக்கு செய்த அருள் கொடைகளையும் அவன் எனக்கு பிரதி உபகாரமாக செய்திருக்கிற வணக்கத்தையும் நெருங்கள், மீசான் என்ற கிராஸ்ல கூட நிறுத்து பாருங்க அப்படின்னு. முதல்ல எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்ற கண்ணில் இருந்து தொடங்குவேன். இப்ப அல்லாஹு தாலா சொல்லுவா, நான் கண்ணுக்கு இவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறேன், கண் மூலம் அவன் இவ்வளவு பயனடைந்திருக்கிறான், எனவே அவன் 70 வருட காலங்கள் செய்த அந்த அமலையும் நான் அவனுக்கு செய்திருக்கிற கண் என்ற உபகாரத்தை மட்டும் நீங்கள் நிறுத்து பாருங்கள் என்று சொன்னால், கண்ணுக்கு செய்த அந்த உபகாரத்திற்கு ஈடாக 70 வருடமும் ஆகாது. அப்போது அல்லாஹு தாலா சொல்லுவான், கண்ணுக்கே அவன் வணங்கி முடிக்கவில்லையே, எனக்கு நன்றி செலுத்தவில்லையே, இவனையே எனவே இவனை நரகத்திற்கு எடுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வான். அப்போது அல்லாஹு தாலாவிடத்தில் அந்த அடியான் சொல்வான், பல் பிரஹ்மத்திக்கு யார வேண்டாம் வேண்டாம் யாருலாம், உனது கருணையால் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று. அப்போது அல்லாஹு தாலா சொல்லுவான், அன அர்ஹமுர் ரஹீம், கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரும் கருணையாளன் நான், எனது கருணையால் நீ சொர்க்கத்துக்கு செல். இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, சொர்க்கம் என்பது விலை மதிக்க முடியாது. எனவே நான் வணங்குகிற வணக்கத்தின் காரணத்தால் நான் சொர்க்கம் செல்வேன் என்று நினைத்து விட கூடாது. அல்லாஹ்வுடைய கருணையால் தான் நாம் சொர்க்கம் செல்கிறோம். அங்கே சொர்க்கத்துக்கு சென்றதற்கு பின்னாடி நம்முடைய அமல்களின் காரணத்தால் நமக்கு சொர்க்கத்துல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்தஸ்துகள் கூடலாம் குறையலாம். சொர்க்கத்திற்குள்ளே போகிற போது ஒவ்வொருவரும் தனக்கான இடத்தை கண்டுகொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒவ்வொருவரும் எனது ஆத்மா யாருடைய குரங்களில் இருக்கிறதோ அந்த இறைவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஒவ்வொருவரும் தனக்கான இடத்தை சொர்க்கத்தில் கண்டுகொள்வார்கள். இப்போ உலகத்துல ஒரு சொந்த வீடை கண்டுபிடிக்கிறதை விட லெகுவாக சொர்க்கத்தில் தனக்கான இடத்தை, வசிப்பிடத்தை கண்டுகொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்காங்க. என்னென்ன அருள் கொடைகள் அங்கு கிடைக்கும் எண்ணி முடிக்க முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. அரை மணி நேரம் அல்ல, 5 நாட்கள், 50 நாட்கள் தந்தாலும்
அந்த சுவனத்துடைய அந்த மகிழ்வை குறித்தும் வெகுமதியை குறித்தும் அருள் கொடைகளை குறித்தும் கூறிக்கொண்டே போகலாம். பல வசனங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. காலுக்கு கீழாக நீரோடைகள் ஓடுகிற அந்த அழகிய சொர்க்கம் இருக்கும். நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப பழிமொழி கற்களாக இருக்கலாம், அந்த கற்களுக்கு கீழே ஆறுகள் ஓடலாம், அந்த கற்களுக்கு கீழே நாம் இருக்கலாம் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்திற்கு அழைத்து வரப்படுவார். இறைவனை அஞ்சு கொண்ட மக்கள் மர்மை நாளில் சொர்க்கத்திற்கு கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படுவார். இப்ப கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படுது எப்படி தெரியுமா? அவர்கள் வருவதற்கு முன்பே சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறந்து அவர்களுக்காக வேண்டி காத்திருப்பார். ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா, நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விருந்தாளி வர்றான், நம்ம என்ன செய்வோம்? அந்த வீட்டை தூத்து துடைத்து சுத்தம் பண்ணி செட்டப் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஒழுங்குமுறை எல்லாம் பண்ணி கதவை திறந்து அவருக்காக நம்ம காத்திருப்போம். எப்போ வருவாரு, எப்போ வருவாரு, எப்போ வருவார். அப்ப அல்லாஹ்வுக்கு அவர்கள் வருவதற்கு முன்பே சுவனத்துடைய வாசல்கள் எல்லாம் திறந்து சொர்க்கவாசிகளுக்காக சொர்க்கம் காத்திருக்கும். முதல்ல யார் நுழைவா சொர்க்கத்துக்குள்ள? அது ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் மேட்டர். அது இன்ட்ரெஸ்டிங் அல்ல, அது வந்து ஆச்சரியமான ஒரு விவகாரம். எல்லா மக்களும் சொர்க்கத்துக்குள்ளே வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிற்பாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி சொன்னா, அவ்வளவு மையக்ரா பாபல் சொன்னா, சுவனத்தின் வாசலை தட்டுகிற முதல் மனிதன் நான். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துடைய வாசலை தட்டுவாங்க, திறந்திருந்தாலும் அது கொழுத்து கொண்ட திறந்திருக்க, கொழுத்து எல்லாம் எடுக்கப்படும். அப்ப உள்ள இருந்து கேட்கப்படும், யாரு? அப்ப நான் தான் முஹம்மத் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. உங்களுக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம், வாருங்கள் என்று சொல்லப்படும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொர்க்கத்துக்குள்ள முதல்ல அடி எடுத்து வைக்கக்கூடிய மனிதன். சுபஹானல்லாஹ். அது எப்படி இருக்கும்? பின்னர் நபிமார்கள், பின்னர் நபிமார்களுக்கு பின்னாடி சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பின்னர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் நுழைவார்கள். பின்னர் நல்ல மக்கள் எல்லாம் நுழைவார்கள். சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு பேர். என்னென்ன நற்கர்மங்களை அதிகமாக ஒருவர் செய்திருக்கிறாரோ அந்த வாசல் வழியாக அவர் அழைக்கப்படுவார். இப்ப ரையான் என்று வாசல் இருக்கு. சொர்க்கத்திற்கு உள்ளே இருக்கிற இன்னொரு சொர்க்கத்திற்கு ரையான் என்று வாசல் இருக்கு. அது நோன்பாளிகள் உள்ளே நுழைவார்கள். அந்த வாசலுக்குள்ளே நுழைந்து நோன்பாளிகள் உள்ள போயிட்டாங்கன்னா அங்க என்ன இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அது சொர்க்கத்திற்கு உள்ளே இன்னொரு சொர்க்கம். அருமைய சகோதரர், எட்டு வாசல்கள் இருக்கு. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில், சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்கும், இப்ப தொழுகை, நோன்பு, சதக்கா இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, இந்த வாசல்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு விவரித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒவ்வொருவரும் அந்தந்த செயல்களுக்கு ஏற்ப அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஜிஹாதா இருக்கலாம், சதக்காவா இருக்கலாம், அப்ப தொழுகையா இருக்கலாம், ஜக்காத்தா இருக்கலாம், ஹஜ்ஜா இருக்கலாம், எப்படி தெரியல. அப்ப வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருக்கிற போது அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், ஒரு குறிப்பிட்ட வாசல் வழியாகத்தான் அந்த சொர்க்கத்திற்கு மக்கள் செல்ல முடியுமா, அல்லது எட்டு வாசல்களிலிருந்து எந்த வாசல் வழியாக வேண்டும் என்றாலும் உள்ளே நுழைகிற பாக்கியம் யாருக்கேனும் கிடைக்குமா? அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. இப்ப இந்த வாசல்ல தான், பர்டிகுலர் வாசல்ல தான் நீங்க போகணுமா, இல்லது எட்டு வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டும் என்றாலும் நுழைகிற பாக்கியம் யாருக்கேனும் கிடைக்குமா யார் சொல்லல்லா என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வாரிஜு அந்த கூன மின்கும், ஆம், அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி காட்டினார். சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுக்கு எட்டு வாசல்களிலிருந்து எந்த வாசல் வழியாக வேண்டும் என்றாலும் நுழைகிற பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய அருள் பாக்கியம் இல்லையா, எவ்வளவு பெரிய அருள் பாக்கியம். சொர்க்கத்துல வந்து அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே இருக்கும். சொர்க்கத்துல பயங்கர அந்தஸ்துகள் இருக்கிறது. வலல்லாஹிரத் அக்பர் தரஜா அத்தன் அக்பர் தஃலீலா என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். மர்மை என்பது பல படித்தரங்களுடையது, பல சிறப்புகள் அடங்கியது என்று. முஜாஹிதீன்களுக்கு மட்டுமே மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. எனவே சொர்க்கம் என்பது ஒன்றல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சொர்க்கம் என்பது ஒன்றல்ல. எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் யாரையாவது கேட்பதாக இருந்தால், எதையாவது கேட்பதாக இருந்தால், ஜன்னத்தில் ஃபிர்தோஸை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் தான் சொர்க்கத்திலேயே உயரிய சொர்க்கம், அதுதான் நடு சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு மேலால் தான் அல்லாஹுடைய அரசு இருக்கிறது. அந்த சொர்க்கத்திலிருந்து தான் நீரோடைகள் எல்லாம் பீரிட்டு வருகிறது, ஊற்று அங்கிருந்து தான் எடுத்து வருகிறது என்று சொல்லி காட்டிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டால் ஜன்னத்தில் ஃபிர்தோஸை கேளுங்கள். ஒரு சொர்க்கத்துக்கும் இன்னொரு ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு அந்தஸ்தை குறித்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? சொர்க்கத்துக்கு இடையில இருக்கிற அந்தஸ்து என்பது ஒரு நபருக்கு கிடைக்கிற பல அந்தஸ்துக்கள். ஒரு ஆளுக்கு ஒரு அந்தஸ்து, ஒரு ஆளுக்கு இன்னொரு அந்தஸ்து. இப்ப இந்த அந்தஸ்துக்கள் படித்தரங்கள் இருக்கு இல்லையா, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார். ஹாரிசா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி,
பதிலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழவு பார்ப்பதற்காக அனுப்பியிருப்பார்கள். எதிரிகளை உழவு பார்க்க இப்ப எங்கிருந்த வந்த ஒரு அம்பு ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீது உடலில் பாய்ந்து அவர் மரணம் அடைகிறார், ஷஹீதாக. இப்ப ஹாரிசாவோட அம்மாவுக்கு அந்த செய்தி தெரிகிறது. ஒரு ஒரு ஒரே ஒரு மகன் தான். இப்ப ஹாரிசா அம்மா அழுது கொண்டே வருகிறார். நீண்ட வரலாற்றுடைய சுருக்கம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மா வந்தாங்க. யார் ரசூலல்லாஹ், என் மகன் என்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு தூரம் அன்புக்குரியன் என்று உங்களுக்கு தெரியும். நான் என் மகன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். எனவே என் மகன் இறந்து விட்டான் இந்த போரில், எனவே அவன் உண்மையிலே ஷஹீதானானா அல்லது என்னுடைய மகன் புறமுதுகு காட்டி ஓடி வேறு எதிலாவது இறந்துவிட்டானா என்று சொல்லுங்கள். நான் என் மகனை நல்ல மரணம் இல்லை என்று சொன்னால் என் மகனுக்காக வேண்டி நான் அழுவேன். அந்த மரணம் என்பது அரபுலகத்தையே குலுக்கக்கூடியதா இருக்கும். யார சொல்லவா சொல்லுங்கள், என் மகன் எங்க இருக்கிறான், என் மகன் இறந்ததை குறித்து கவலைப்படலாம், என் மகன் எங்க இருக்கிறான் மரணத்திற்கு பின்பு அப்படின்னு சொல்லி, அவனுக்கு சொர்க்கமா அல்லது வேற எதுவுமா என்று சொன்னார். நரகம் என்ற வார்த்தை மாயால் அவர்கள் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார், ஹாரிசாவுடைய தாயாரே என்ன சொல்கிறீர்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், சொர்க்கம் என்பது ஒன்றா, சொர்க்கம் என்பது ஒன்றா, சொர்க்கம் பல சொர்க்கம் இருக்கிறது, உங்கள் மகன் உயரிய சொர்க்கமாகிய ஜன்னத்தில் ஃபிர்தோஸுடைய நீரோடைகளில் நீந்தி விளையாடி கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்ப சொர்க்கம் என்பது அவ்வளவு தூரம் உயர்ந்ததாக இருக்கும். பரமேஸ்வரர்களே, அப்போ வெகு இன்னொரு படித்தரத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிற படித்தரங்கள் என்பது தூரத்துல நாம பாக்குற நட்சத்திரம் எப்படி இருக்கு, அந்த அளவு ஒரு அந்தஸ்துக்கும் இன்னொரு அந்தஸ்துக்குமான உயரமும் வேறுபாடும் இருக்கும். ஒரு 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 படித்தரத்தில் இருக்கிறவர் பூமியில இருக்கிறார் அப்படின்னா இன்னொரு படித்தரத்தில் இருக்கிறவர் அந்த உயரமான நட்சத்திரத்தை நம்ம எப்படி பாக்குறோமோ அந்த அளவு தூரம் உயரத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப எவ்வளவு தூரம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதுல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சொர்க்கத்திலேயே ஆக குறைந்த ஒரு நபருக்கு கிடைக்கிற சிறப்பு வெகுமதி அனுகூலங்கள், அவருக்கு கிடைக்கிற வெகுமதிகள் எல்லாம் எவ்வளவு என்று நினைத்தாலே உயரிய சொர்க்கத்தில் இருப்பவருக்கு எவ்வளவு என்று நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். அருமை சொல்லுங்கள், நரகத்தில் முஸ்லிம்களாக இருந்தாலும் பாவம் செய்தவர்கள் இருப்பார். அல்லாஹு தஆலா அங்கிருந்து பல கோடி மக்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய சிபாரிசின் காரணத்தால் அல்லாஹு தஆலா வெளியேற்றுவான். இப்ப அதுல யாரெல்லாம் அந்த நரகவாசலுக்கு சிபாரிசு செய்வார்கள் என்று சொன்னால், நோன்பு சிபாரிசு செய்யும், குர்ஆன் சிபாரிசு செய்யும், நபிமார்கள் சிபாரிசு செய்வார்கள், சுஹதாக்கள் சிபாரிசு செய்வார்கள், இறுதியாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் நரகத்தில் கிடக்கிற முஸ்லிமான மக்களுக்காக வேண்டி பாவிகளுக்காக வேண்டி சிபாரிசு பரிந்துரை செய்வார். அப்ப பரிந்துரை செய்யப்பட்டு கடைசியில் என்ன ஆகும்டா, சொர்க்கத்திற்கு வருவாங்க தண்டனை அனுபவித்துக்கு பின்னாடி. அப்ப இப்படி வருகிற மக்களிலேயே கடைசி ஒரு மனிதன் இருப்பான். இப்ப அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு கருகிறார். எப்படி என்றால், அவன் கடைசி அவன்தான் ஈமான் கொண்டதிலே அணு அளவு ஈமான், அவனுடைய உள்ளத்த கோதுமை அளவுக்கு அல்லது அணு அளவுக்கு கடுகு அளவுக்கு ஈமான் இருக்கும், அவன் தண்டனை அனுபவிச்ச பின்னாடி அவன்தான், அதுக்கு பிறகு யாருமே சொர்க்கவாசியாக நரகத்திலிருந்து விடுதலை பெறமாட்டான். அவனை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவனுக்கு கிடைக்கிற அந்தஸ்தை தெரிந்து கொண்டாலே சொர்க்கத்துல நமக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கிற அந்தஸ்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவன் என்ன செய்வான், நரகத்திலிருந்து ஏறி வெளியேற முற்படுவான். அப்போ அவன் வெளியேற முற்படுகிற போது மீண்டும் சறுக்கி விடுவான், ஏறுவான், சறுக்குவான், ஒருவரிடம் தண்டனை அனுபவிச்சானா, ஆயுதங்களுடன் தண்டனை அனுபவிச்சானா என்று யாருக்குமே தெரியாது. அப்போ ஏறி ஏறி வருவான், சறுக்குவான், ஏரியா சறுக்க கடைசியில ஒரு கட்டத்துல வந்து வெளியே வந்துருவான், நரகத்திட்டு வெளியே வந்துருவான். இப்ப வெளியே வந்த உடனேயே அவன் அந்த சூடு நெருப்பு அதுல இருந்து பாதுகாக்கப்பட்டு வெளியே வந்த உடனே அவன் அல்லாஹ் போடுவான் தபார கல்லதி நெச்சானி மிங்கி, உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாற்றினானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று அவன் வந்து சொல்லுவான். அவன் சொல்லும் போது அவன் மனசுக்குள்ள நினைச்சு கொள்வானா, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்காத சிறப்பை எனக்கு தந்திருக்கிறான், என்ன பெரும் அருள்குடையில என்ன உட்கார வச்சுட்டான். அவன் அவனுக்கு சொர்க்கத்தை குறித்தோ சொர்க்கத்துல மக்கள் அங்கு அருள் வளங்களை அனுபவிப்பது குறித்து அவனுக்கு தெரியாது. நரக நெருப்பிலிருந்து விடுதலை பத்தி நான் பாருங்க, அதுவே அவனுக்கு ஒரு பெரிய அருளாக இருக்கும். அப்ப அவன் அவ்வாறு இருக்கிற போது சுருக்கமாக நான் சொல்கிறேன், அப்ப அல்லாஹு தஆலா தூரத்துல ஒரு மரம் தென்படும். அப்ப அந்த மரத்துல வந்து நிழல் இருக்கும், அந்த நிழல் மட்டுமல்ல கொஞ்சம் தண்ணீர் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த நிழல முக்கியமான ஒரு உண்மையான நிழல் அப்பன்னு அவன் பார்க்கறான். அப்போ அவனுடைய மனசு ஊசலாடும். அப்போ அல்லாஹ்ட்ட அவன் கேட்பான், யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த மரத்தின் பக்கம் என்னை நெருக்கியா அல்லாஹ், அந்த நிழலில் நான் நிழல் இழைப்பார்க்கும் யா அல்லாஹ். அப்போ அல்லாஹ்ட்ட அந்த அடியான்ட சொல்லுவானா, அடியானே உன்னை நான் நெருக்கி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதற்கு பின்பு நீ எதையும் இடத்துல கேட்கக்கூடாது. அப்போ அந்த அடியான் சொல்லுவானா, யா அல்லாஹ், நான் உன்னே கேட்க மாட்டேன், அந்த மரத்தின் பக்கம் மட்டும் நான் போவதுக்கு எனக்கு அனுமதி கொடு, நான் அந்த நிழல் இழைப்பார்கள். அப்போ அல்லாஹு தஆலா நெருக்கி வைப்பார், அந்த மழல் நிழல்ல போவான். அப்போ முதல் முறையாக மஹ்ஷர் பரிவழியில
போன பின்னாடி அவன் வந்து உண்மையான நிழலை அனுபவிக்கிறான். பல வருடங்களுக்கு பின்னாடி அங்கு தண்ணீர் இருக்கோ, தண்ணீரை கொஞ்சம் அறிந்துவான், அப்படி பலகாலம் இருப்பான். அதுக்கு பின்னாடி என்ன ஆகும்? அல்லாஹால இன்னொரு பெரிய ஒரு மரத்தை அல்லாஹால தோற்றுவிப்பான். அது அது நீரூற்றுக்கள் இருக்கும், ஊற்றுக்கள் இருக்கும். அப்போ வந்து இவருடைய மனசுல மீண்டும் சஞ்சலம் வரும். ஆனா கேட்கறதுக்கு தயக்கம் இருக்கும். அல்லாட்ட கேட்கறது எப்படி, கேட்க கூடாது என்றெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கிறேன். அப்போ அல்லாட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அல்லாட யா அல்லா அந்த மரத்தின் பக்கம் அப்படின்னு கேட்பான். அப்போ அல்லாஹ் வந்து சாங்க அருமையடியானே, நீ வந்து எதையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீ, இப்ப என்ன கேட்கிறியே என்று, இல்லையா அல்லா இனி அதையும் கேட்க மாட்டேன் அந்த மரத்தின் பக்கம், ரெண்டாவது மரத்தின் பக்கம் என்று சொல்லும் போது, சரி பரவாயில்லை என்று அவன் ரெண்டாவது மரத்தின் பக்கம் போவான். அந்த நீர் ஊற்றலாம், நீர் அருந்துவான், அதனுடைய சுவை தண்ணீர்களை சாப்பிடுவான். அப்ப அவன் நினைத்துக் கொள்வான், உலகத்துல அல்லாஹால எனக்குத்தான் பெரிய அருள் செய்திருக்கிறான் என்று நினைத்துக் கொள்வான். இது கொஞ்ச காலம். மூன்றாவது மிக பிரமாண்டமான ஒரு மரம், அது சொர்க்கத்துடைய வாசலுக்கு பக்கத்துல இருக்கும். அந்த மரத்தின் பக்கம் பார்ப்பான், சொர்க்கத்துடைய அந்த கதவுகள் வந்து துறக்கும், மூடும் இல்லையா, அந்த சுகந்த நறுமணம் எல்லாம் வீசும். மீண்டும் இவனுடைய மனசுக்குள்ள ஐயையோ இது கேட்க கூடாதுன்னு அல்லாட சொல்லியிருக்கமே என்ன செய்யறது என்று அப்ப அல்லாட்ட மீண்டும் கேட்பான். அல்லா மீண்டும் சொல்லுவான், கேட்க மாட்டேன் சொல்லி அல்லா, இல்லையா அல்லா இதுதான் கடைசி, தான் கடைசி என்று சொல்லுவான். அப்ப கடைசியில் அதன் பக்கம் வெறிக்கி வைக்கப்படும். அந்த மரத்தின் பக்கம் போகும்போது பிரம்மாண்டமானதா இருக்கும். அப்ப சொர்க்கத்துடைய வாசல் திறக்கும், அதனுடைய நறுமணங்கள், கூச்சல்கள், சந்தோஷத்தால மக்கள் திளைத்திருப்பது எல்லாம் அதை பார்ப்பான். அவன் மீண்டும் அல்லாட்ட எப்படி கேட்கறது என்ற தயக்கத்துல அவன் அப்படியே தயங்கிட்டேன். யா அல்லா யா அல்லா யா அல்லா, கொஞ்சம் கொஞ்சம் என்ன, சொர்க்கத்துக்குள்ள மட்டும் யா அல்லா, நான் இனிமேல் எதையுமே கேட்க மாட்டேன் யா அல்லா என்று சொல்லும் போது அல்லா சொல்லுவான், அருமையடியானே உன்னுடைய குணம் இருக்கிறதே, நீ கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டேன் என்கிறாய், என்ன நான் எப்படி நம்புவது என்று, யா அல்லா இதுதான் எனக்கு கடைசி, நான் இனிமே கேட்க மாட்டேன் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அப்ப அந்த அடியான் அந்த அல்லாட்ட பேசுற போது இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிற அந்த சஹாபி என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்னு மசூத் ரலி அல்லாஹுலாம் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அந்த சஹாபி வந்து சிரிக்கிறாங்க, இது ஏன் சிரிச்சேன் நீங்க கேட்க மாட்டீங்களா என்று ஹதீஸை அறிவிக்கிற மக்கள் மக்கள்கிட்ட இவங்களே கேட்கிறாங்க, எதுக்கு சிரிச்சேங்க இப்னு மசூத் என்று தோழர்கள் கேட்கிற போது, இந்த ஹதீஸை அறிவிக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சிரிச்சாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம் யார் ரசூலுல்லாஹ் ஏன் சிரிக்கிறீங்க என்று, இந்த ஹதீஸ் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. ஏன் தெரியுமா, அல்லாஹுத்தால அந்த அஜ்ஞான இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது இந்த சந்தர்ப்பத்தில் இப்படிதான் சிரிப்பானா அல்லாஹுத்தாலா. அப்போ அல்லாஹுத்தாலா அவனை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பி வைப்பான். அப்ப சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புகிற போது சொர்க்கம் ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த அல்லாஹ் அடியான் வந்து அல்லாட்ட கேட்பியா, அல்லாஹ் இந்த சொர்க்கம் வந்து நிறைந்து இருக்கிறது என்று அந்த அடியான் கேட்கிற போது, மலக்குமார்களை அல்லாஹுத்தாலா அழைத்து அவர்களுக்கு உத்தரவுவான், எனது அடியானிடத்தில் கேளுங்க, இந்த உலகத்தில் வாழுகிற போது உலகத்துடைய பிரமாண்டமான ஆட்சி எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று கற்பனை செய்ய சொல்லுங்கள். அப்ப கற்பனை செய்வான் அவன், உலகத்தை போன்ற பிரமாண்டத்தை அவன் கற்பனை செய்கிற போது மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் உத்தரவிடுவான், அவ்வளவு தூரம் விசாலமான இடத்தை சொர்க்கத்தில் அவனுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று அவன்கிட்ட சொல்லுங்க என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ உலகத்தை போன்ற பிரமாண்டமான இடம் சொர்க்கத்தில் அவனுக்கு வழங்கப்படுகிறது, அது வழங்குறோம் என்று சொன்ன போது அல்லாஹு தஆலாவுக்கு அந்த அடியான் கேட்பான், அத்தஸ்தஹ்ஸிபீன் வந்த ரப்பல் ஆலமீன், நீ உலக அகில உலகத்தாருடைய இரட்சகனா இருக்கிற அல்லாஹ், யா அல்லாஹ் நீ என்னை சொர்க்கத்திற்குள்ளே நுழைய செய்தது மட்டுமல்ல உலகத்தை போன்ற பிரமாண்டமான நிலப்பரப்பை இந்த சொர்க்கத்தில் தருவதாக கூறி என்னை நீ கிண்டல் அடிக்கிறியே, உனக்கு தகுதியா என்று அந்த அடியான் அல்லாஹ் இடத்துல கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்வான், கிண்டல் அடிக்கவில்லை, உண்மையிலே தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது, எனது அடியானுக்கு நீங்கள் ஒன்றல்ல, அதே போல அவனுக்கு உலகத்தை போன்ற ஒன்றல்ல, இரண்டு மூன்று நான்கு ஐந்து மடங்கு கொடுங்கள் என்று அந்த அல்லாஹுத்தலி ஷானு தலா வானோரிடத்துல சொல்லும் போது அந்த அடியான் சொல்லுவான், போதும் போதும் ரலீத் யார போதும் போதும் யாருதா என்று. ஆனால் அந்த அல்லாஹு தாலா சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்து முறை பத்து மடங்கு பெரிதான, உலகத்தை போல பத்து மடங்கு பெரிதான ஒரு அந்தஸ்தை சொர்க்கத்தில் நரகத்திலிருந்து கடைசியாக விடுதலை பெற்று சொர்க்கத்துக்குள்ளே நுழைகிற அந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களிக்கிறான். அவன் அப்படியே சுஜூதில் விடுகிறான், யா அல்லாஹ் போதும் போதும் எனக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லல்லா அஹாதாகும் அதனாகும் மன்சிலத்தன், யார சொல்லல்லா இதுதான் சொர்க்கத்திலேயே மிக குறைந்த அந்தஸ்து பெறுகிற மனிதனா யார சொல்லல்லா, அப்படி என்றால் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிற அந்த மனிதனுடைய அந்தஸ்து அவருடைய அந்த அருள் பேர் எவ்வளவு இருக்கும் யார சொல்லல்லா, உயர்ந்த அந்தஸ்தை பெறுற சொர்க்கத்துல குறைஞ்ச அந்தஸ்தை பெறுறவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னார்.
உயரிய அந்தஸ்தை பெறுகிற மனிதனுடைய அந்த நிலைமை எப்படி இருக்கும், அவனுடைய அருள்பேர் எப்படி இருக்கு யாரு சொன்னா சொல்லுங்க. சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உலாய்க்கு அவர்கள் யாரு தெரியுமா, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய கற்பனையிலும் வந்திராத ஒரு பெரிய அந்தஸ்து. அது என்ன யார சொல்லலாம் என்று கேட்டபோது, காலையிலும் மாலையிலும் தன்னை படைத்த இறைவனை பார்க்குகிற பாக்கியம், காணுகிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள்தான் சொர்க்கத்திலேயே உயரிய அந்தஸ்து இருப்பவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார். கொஞ்சம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களையும் என்னையும் உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அந்த அருள் பாக்கியத்தை தர வேண்டும், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் நுழைய செய்து அந்த அல்லாஹை காணுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். நரகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு கொடிய வேதனை என்ன தெரியுமா, எந்த இறைவன் என்னை எந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் எங்களை இந்த நரகத்தில் நாங்கள் வேதனை அனுபவிக்கிறோம், அது யார் அந்த இறைவன், அந்த இறைவனை பார்க்குகிற பாக்கியம் கிடைக்கவில்லை என்பதுதான் கொடிய வேதனையா இருக்குமா. எனவே கண்ணியத்துக்குரிய அருமைகள், அப்படிப்பட்ட அருள் பாக்கியம் மிக்கவர்கள் தான் உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த அந்த சிந்திப்பவர்கள். இப்ப சொர்க்கத்தை குறித்து இப்போது நான் பார்க்கலாம். சொர்க்கம் எப்படி இருக்கும், அதனுடைய கட்டிடங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதனுடைய சுவர்களும் அதனுடைய செங்கல்களும், ஒரு செங்கல் தங்கத்தால் இருக்கும், இது ஒரு செங்கல் வெள்ளியால் இருக்கும், அதனுடைய சுமண்டுகள் எல்லாம் கஸ்தூரியால் பூசப்பட்டிருக்கும், அதனுடைய மணல்கள் வைரங்களும் வைடூரியங்களாக இருக்கும், அதனுடைய சிறு மணல்கள் எல்லாம் குங்கும சுவல் குங்கும பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த சொர்க்கத்தை குறித்து ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி காட்டினாங்க என்று சொன்னால், ஒரு சாட்டை எடுத்து நாம ஒரு அடுத்துல அடிக்கிறோம், ஒரு கயரை எடுத்து அடிக்கிறோம், ஒரு நூலை எடுத்து அடிக்கிறோம், அது சாட்டை எடுத்து தரையில அடிக்கணும்னு வச்சுக்கோம், எவ்வளவு தூரம் நம்ம அந்த சாட்டையுடைய அந்த இடம் பதியும், ஒரு ஒரு கோடு மாறுதா இருக்கும் இல்லையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஒரு கோடு சாட்டையால் சொர்க்கத்தில் அடிக்கிற இந்த சொர்க்கத்தில் அடிக்கிற அந்த அடி அடி எவ்வளவு தூரம் படுகிறதோ அந்த இடம் என்பது உலகம் உலகத்தில் இருக்கிற பொருள்களை விட மிகச்சிறந்தது. அவ்வளவு தூரம் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைச்சாலே போதும், உலகம் உலகத்தை விட மிகச்சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இங்கே அங்கே ஆறுகள் இருக்கிறது, அருவிகள் இருக்கிறது, அதெல்லாம் குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்துடைய தண்ணீர் ஓரிடத்தில் கெட்டி நின்றுச்சுன்னு வச்சு கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும், பாட வரும், ஸ்மெல் வரும். ஆனால் அங்க இருக்கிற அந்த ஆற்றில் இருந்து தண்ணீர்கள் ஒரு நாளும் ஸ்மெல் வராது. அங்கு பால் பாலாறுகள் ஓடும், பால் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் வச்சாலே கெட்டு போயிடும், ஆனால் கெடாத பாலாறுகள் இருக்கிறது, அங்கு மது ஆறுகள் இருக்கிறது. இங்கு யாரெல்லாம் முஸ்லிம்கள் மது அருந்தினார்களோ அவர்களுக்கு மது மர்மையில் சொர்க்கத்தில் மது கிடைக்காது, மது ஆனால் போதை வராத மது இருக்கிறது, தேனார்கள் இருக்கிறது, அருமேஸ்வருளே நீரூற்றுகள் இருக்கிறது, அதற்கு சல்சபீர் என்ற நீரூற்று இருக்கிறது, தஸ்னீம் என்ற நீரூற்று இருக்கிறது, காஃபூர் என்ற நீரூற்று இருக்கிறது, இஞ்சிச்சாறு கலந்த நீரூற்று, இதெல்லாம் விரிவா பேச வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு ஊற்றுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கிறதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கோட்டைகள் இருக்கிறது, சிலருக்கான கோட்டைகள் இருக்கு இல்லையா, கோட்டைக்கு மேல் கோட்டை, கோட்டைக்கு மேல் கோட்டை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். சிலருடைய கோட்டை எல்லாம் பெருசா இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய கோட்டையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஒரு முறை நான் எனக்கு சொர்க்கத்தை எடுத்து காட்டப்பட்டேன், சொர்க்கத்துக்குள்ளே நடந்து சென்று கொண்டே இருந்தேன், அங்கே ஒரு பிரமாண்டமான ஒரு கோட்டையை பார்த்தேன், நீரோடைகள் இருந்தது, அந்த நீரோடைகளில் பெண்கள் நீந்தி விளையாடி கொண்டிருந்தார்கள், யாருடைய கோட்டை என்று நான் கேட்டேன், அது உமருக்கான கோட்டை, அதற்கு நிகரான ஒரு கோட்டை நான் பார்த்ததே இல்லை, எனவே உமருடைய ரோஷத்தை நான் நினைத்து உடனடியாக நான் அந்த இடத்தை விட்டு வெளியே திரும்பி வந்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த சொர்க்கத்தில் போட்டி கிடையாது, இந்த சொர்க்கத்தில் பொறாமை கிடையாது, அந்த சொர்க்கத்தில் பெருமை கிடையாது, சொர்க்கத்தில் இயற்கை உபாதைகள் கிடையாது, மூக்கச்சளி கிடையாது, தூக்கம் கிடையாது, முதுமை கிடையாது, மரணம் கிடையாது, வியர்வை கிடையாது, கெட்ட எண்ணம் கிடையாது, எங்கும் சாந்தி சாந்தி. சொர்க்கத்திற்கு இன்னொரு பேர் இருக்கிறது தெரியுமா, தாருசலாம், அமைதி இல்லம் என்று. எனவே சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்த போது முதல் வரவேற்பு சலாம், கருணை மிக்க இறைவனுடைய சாந்தி சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் என்று. அங்கு நீங்கள் வீணான பேச்சையோ பாவக்கா பாவ பேச்சையோ நீங்கள் கேட்க மாட்டீர்கள், எல்லா இடத்திலும் சாந்தி 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 தான். எனவே ஜன்னத்துடைய கூடாரத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினால், ஒரு முறை எப்படி என்றால் ஒரு முத்தாலும் பவளமாலும் ஒரு ஒரு தோண்டப்பட்ட உள்ளுக்குள் பளிங்குகளால் ஆன மிகப்பெரிய கூடாரங்கள் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். அங்கு வீடு கிடைக்கும், இங்கே பள்ளிவாசல் யாரொரு பள்ளிவாசலை அமைத்து கொடுக்கிறாரோ அவருக்கு அங்கே வீடு கிடைக்கும். நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க, உலகத்துல ஒரு வீடு வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லையா. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், யார் ஒருவர் இங்கு வீடு கட்டுகிறாரோ பள்ளிவாசல் கட்டி கொடுக்கிறாரோ அவருக்கு அங்கே வீடு கிடைக்கும். சோ பள்ளிவாசல் கட்டி கொடுக்க முடியாதவருக்கு, அருமை சகோதரர்களே, பள்ளிவாசல் கட்டி கொடுக்க முடியாதவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாள் 12 ரக்காத்து சுன்னத்து ஃபர்லை தவிர
பனிரெண்டு ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகைகளை யார் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டி கொடுக்கிறான் என்று. அப்ப பன்னெண்டு ரக்காத்தா லோருக்கு முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, மஹ்ரிபுடைய பின் சுன்னத்து, இஷாவுடைய முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, சுபுஹுடைய முன் சுன்னத்து, இப்படி பன்னிரெண்டு ரக்காத்து இருக்குது. அதையெல்லாம் இங்கே சொல்லிக் கொண்டுதான் நேரம் போதாது. எனவே யாரோ இந்த முன் சுன்னத்து பின் சுன்னத்து இந்த பன்னிரெண்டு ரக்காத்துகளை தொழுதாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு. அப்ப நீங்க ஒரு ஐம்பது வருட காலங்கள் ஒரு பன்னிரெண்டு ரக்காத்துகளை தொழுகிறார் என்று சொன்னால் கொஞ்சம் யோசி, 18,000 வீடுகள், பல வீடுகள் இருக்கும் அங்கே. அவருக்கு யோசித்து பாருங்கள், அங்கு காலை இருக்கிறது, அங்கு மாலை இருக்கிறது, ஆனால் சூரியன் உதிப்பதில்லை, சந்திரன் உதிப்பதில்லை. அல்லாவுடைய அரிசுடைய ஒளியாலே காலையும் மாலையும் தெரிய வரும் என்றால் அல்லாவுடைய அரிசுடைய ஒளியில் சொர்க்கத்தில் நடந்து செல்கிற மக்களை நீங்கள் யோசித்து பாருங்க. அங்கு மரங்கள் இருக்கிறது, அங்கு செடிகள் இருக்கிறது, நீங்கள் கேட்கிற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கனிகள் இருக்கிறது, அல்லாஹுவே சொல்லி காட்டுகிறான், அந்த சொர்க்கத்தில் நீங்கள் விரும்புகிற எல்லா கனிகளும் கிடைக்கும். ஒரு முறை ஒரு மாங்காவை சாப்பிட வச்சுக்க, காலையில சாப்பிடுற மாங்காய் ஈவினிங் சாப்பிடுற மாங்காவுக்கும் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ருசி வேற இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்ட மாங்காவுடைய ருசி இனி ஒரு தடவை சாப்பிடுகிறது ஒருபோதும் அந்த ருசி இருக்காது, வேறுபட்ட ருசிகள் இருக்கும். அருமேஸ்வரோட அந்த அந்த ருசி வேறு வேற இருக்கும். அதே மாதிரிதான் அந்த மரங்கள், ஆஜானுபாகுவான மரங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது, அதனுடைய நிழலில் நீங்கள் நடப்பீர்கள், 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 100 வருட காலம் நடந்தாலும் அந்த நிழல் தீராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். சில மரங்கள் நமக்கும் சொந்தமாக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கென்று சொந்தமாக தோட்டம், நமக்கென்று சொந்தமாக வீடு, நமக்கென்று சொந்தமாக கோட்டைகள் செல்ல முடியும். யாரெல்லாம் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சொல்கிறாரோ, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்கிற மக்களுக்கு மறுமை நாளில் மிகப்பெரிய மரங்கள் செடிகள் சொர்க்கத்தில் நாட்டப்படும் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் நம்முடைய உருவங்கள் எல்லாம் மறுமை நாளில் எப்படி இருக்கு தெரியுமா? இதுல பியூட்டி என்ன தெரியுமா? இதுல ரொம்ப அழகான விஷயம் என்னவென்று சொன்னால், அருமை சகோதரர், நான் சொர்க்கத்தை குறித்து சொல்லுகிற போது இந்த நிறைய நேரம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அரை மணி நேரத்தை சொல்லி முடிக்கிறது சொர்க்கத்தை குறித்து சொல்வதே மிகப்பெரிய துரோகம். இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், 33 வயது தோற்றமுடைய மக்களாக சொர்க்கத்திற்குள்ளே நாம் நுழைவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்தில் நாம் இருப்போம். கண்களுக்கு சுருமையிட்டவர்களாக அழகான தோற்றத்தோடு 33 வயது தோற்றத்தில் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் நுழைவார்கள். அதனால தான் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஒரு மனைவி ஒரு கிழவி மூதாட்டி வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு நீங்க துவா செய்யுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன, கிழவியெல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கம்மா. அப்ப அந்த அம்மா அழத் தொடங்கிடுச்சு. அப்ப ரசூல் சொன்னாங்க, கிழவிகள் கிழவிகளாக போக மாட்டீங்க, 33 வயது. யோசிச்சு பாருங்க, அழகான குமரிகளாக, அங்கு தூக்கம் கிடையாது, அங்கே ஒரே சுகம்தான், அங்கு பட்டாடைகள் இருக்கிறது, ஆடை விருதுவான பட்டாடைகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, பணியாளர்கள் இருக்கிறார்கள், சிறு வயதிலேயே இறந்த குழந்தைகள் அல்ல பணியாளர்கள், பணியாளர்களுக்கு வேறு சில படைப்புகள் தனியாக இருக்கிறது, கடை வீதிகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கடைசியா சொன்னாங்க, ஒரு தடவை ஒரு சொர்க்கவாசி கடை வீதிக்கு சரி, எல்லாமே ஒரு மனிதனுடைய ஆசைக்காக வேண்டி தான், கடைக்கு போய் என்ன வாங்க போறோம் ஒன்றுமில்லை, எல்லாம் ஆசைதான். கடைவீதிக்கு போய் கொண்டு வருகிற போது மனிதனுடைய அழகுகள் கூடிக்கொண்டே இருக்கும், அவனுடைய அழகும் கூடும், அவனுடைய மனைவியுடைய அழகும் கூடும். அவன் கடைவீதிக்கு சென்று விட்டு திரும்பி வருகிற போது அவனுடைய மனைவி சொல்வானான், செல்லும் போது இருந்த அழகை விட திரும்பி வரும்போது எவ்வளவு அழகா இருக்கிறீர்கள் என்று சொல்வான். அப்ப அவன் மனைவியை பார்த்து சொல்வானா, உனக்கு எவ்வளவு அழகு கூடியிருக்கிறது என்று. அப்ப அங்க நண்பர்களை நினைப்பார்கள், உலகத்துல நடந்த எல்லாவற்றையும் கற்பனை செய்து பார்க்கலாம். நீங்க நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வந்த தூஃபானை நீங்கள் நினைப்பதாக இருந்தாலும் சரி, காஃபு குகைவாசிகளை குறித்து நீங்கள் நினைத்தாலும் எல்லாத்தையும் பார்க்க முடியும். 1 உலகம் போர், 2 உலகம் போர், ஃபிரௌனுடைய அட்டகாசங்கள், மூசா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்தது, எல்லாவற்றையும் அந்த நிகழ்வால் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். கண்ணியத்துக்குரிய அருமைச்சர்களே, இதில் முக்கியமானது ஊர்லின் பெண்களை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆனால் அது ஒரு படைப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது விட சிறப்பு என்னவர் சொன்னார், ஊர்லின் பெண்களை விட அழகு மிக்கவர்களாக நம்முடைய மனைவிமார்கள் திகழ்வார்கள், அந்த ஊரின் பெண்களுடைய தலைவிகளாக திகழ்வார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்முடைய அழகிய மனைவிமார்களுடைய கொண்டையில் இருக்கிற ரிப்பன் இருக்கல்லவா, அந்த ரிப்பன் என்பது அருமை சகோதரர்களே, மறுமை நாளில் அவர்கள் கொண்டையில் கட்டுகிற ரிப்பன் இந்த உலகம் உலகத்துடைய பொருள்களை விட மிக அழகானதா இருக்கும் என்று சொல்லி காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொர்க்கவாசிகளில் இருக்கிற ஒரு பெண் சிரிக்க தொடங்கி அந்த சிரிப்பு இந்த உலகத்தில் படர்ந்து விட்டால் உலகம் ஒட்டுமொத்த உலகத்தையும் அது ஒளிரச் செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு தருகிறார்கள். இறுதியாக இன்று நான் ஒரு 2-3 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இறுதியாக என்னவென்று சொன்னார், சொர்க்கத்திலேயே உயர்ந்த அருள் என்ன தெரியுமா? சொர்க்கத்திலேயே உயர்ந்த அருள் அல்லாஹுடைய திருப்தி தான், அல்லாஹுடைய திருப்தி தான். அருமை சகோதரர்களே, திடீரென்று சொர்க்கவாசிகளை பார்த்து ஒரு அசரீரி
சுவனவாசிகளே நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா என்று ஒரு அசரீரி கேட்கும். அப்போது அல்லாஹ்விடத்தில் சுவனவாசிகள் சொல்வாராம், ஆம் நான் எங்களுக்கு எவ்வளவு அருள் கொடைகளை தந்திருக்கிறாய் என்று. அப்போது அல்லாஹ் கேட்பானாம், நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா, நாங்கள் திருப்தியாகத்தான் இருக்கிறோம் யா அல்லாஹ் என்று. அப்போது அல்லாஹு தாலா சொல்லுவோம், குரல் மட்டும்தான் கேட்கும், அல்லாஹு பார்க்க முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்லுவானாம், என்னுடைய ஒரு அருளை நான் உங்களுக்கு தரப்போகிறேன், என்ன யா அல்லாஹ் என்று மக்கள் கேட்பார்கள். இன்று என்னுடைய திருப்தியை உங்களுக்கு நான் தருகிறேன், இன்றைக்கு பின்னால் நான் என்னுடைய கோபமே படமாட்டேன் உங்கள் மீது. அப்போ அல்லாஹுவை புகழ்வார்கள் அந்த மக்கள், அப்படி அருளிலே இருப்பார்கள். சற்று நாட்களுக்கு பின்பு அல்லாஹுடைய அசரீரி கேட்கும், சொர்க்கவாசிகளே நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா என்று. அப்போ அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டு அந்த மக்கள் சொல்லுவாங்க, ஏன் யா அல்லாஹ் நாங்கள் திருப்தியா இருக்க மாட்டோம், அவருடைய திருப்தியை கிடைச்சிச்சு, நீ கோபப்பட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் என்று. அப்போது அல்லாஹு தாலா சொல்லுவானா, இன்னொரு அருளை தரட்டுமா என்று. என்ன அருள் யா அல்லாஹ் என்று சொர்க்கவாசிகள் கேட்பாங்க. உங்களுக்கு இனி மரணமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுவான், மரணமே கிடையாது, நிரந்தர சொர்க்கம் சொர்க்கவாசிகளுக்கு, நிரந்தர நரகம் நரகவாசிகளுக்கு என்று. அப்போது அல்லாஹு தாலாவுடைய அந்த அருளை பெற்று அவர்கள் சுகமா இருப்பார். அடுத்து பிறகு மூன்றாவது ஒரு அசரீதி வரும் என்னவென்று சொன்னார், சொர்க்கவாசிகளே நீங்கள் திருப்தியா இருக்கிறீர்களா என்று. அப்போ அந்த முதல்ல கிடைச்ச அருள், இரண்டாவது கிடைச்ச அருள் எல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி அவர்கள் அல்லாஹை போடுவார்கள். அப்போது அல்லாஹு ஜல்லஷானு தாலா குருவானாம் சொர்க்கவாசிகளை பார்த்து, என்னுடைய இன்னொரு பெரிய ஒரு அருளை நான் உங்களுக்கு தரப்போகிறேன், என்ன அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்து விட்டாயே. அப்போது அல்லாஹு தாலா சொல்லுவான், என்னை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன், என்னை நான் காட்சிப்படுத்த போகிறேன் என்று. அப்போ எல்லா மக்களும் ஆசையில் இருப்பாங்க அப்படியே. அப்போ அதற்கான தயாரிப்புகள், அப்போ இப்ரல் கலீம் ஜோசி ரஹமத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹுடைய வருகைக்காக வேண்டி சொர்க்கம் தயாரிக்கப்படும். அப்போ அப்படியே அலங்காரங்கள், அணியணியாக இருக்கைகள் தயாரிக்கப்பட்டு, அது ஒளியால மின்னும் தங்கத்தால் வைரத்தாலான இருக்கைகள், நபிமார்களுக்கென்று ஷஹீதுகளுக்கென்று என்றெல்லாம் தனித்தனியாக அந்த ஒரு பிரகாசமான இருக்கைகள் தயார் செய்யப்படும். அப்போது மீண்டும் திரை விளங்குகிற போது அல்லாஹுடைய முகம் தெரியாது, அல்லாஹுடைய பாதங்கள் தெரிய வரும். அப்போது அல்லாஹ் சொர்க்கவாசிடத்தில் முதல்ல பேசுகிறான், எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் ஜன்னா, ஸலாமுன் அலைக்கும் சுவனவாசிகளே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா நேரடியாக சுவனவாசிடத்தில் முதல் முறையாக பேசுகிறான். அப்ப அல்லாஹ் சலாம் சொன்னாங்க, அப்ப அதுக்கு எப்படி சொல்றது, வலைக்கும் சலாம்னா பதில் சொல்றது அப்படி கிடையாது இல்லையா, உன் மீது சாந்தி உண்டா, அல்லாஹ் தானே சாந்தி. அப்போ அந்த மக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, அல்லாஹும் அந்த சலாம் இந்த சலாம் ஜலாலி வந்திருக்கிறான், யா அல்லாஹ் நீயே சாந்தியானவன், உன்னிடமிருந்தே சாந்தி வருகிறது, நீ கண்ணியமும் மாட்சியமே மிக்க ஒருவனாக இருக்கிறாய் என்று சொர்க்கவாசிகள் பதில் சொல்லுவாங்க. இது யார் சொன்ன பதில் தெரியுமா, ஹதீஜா ரலி அல்லாஹு தாலா சொன்ன பதில். அந்த பதிலை சொர்க்கவாசிகள் அங்கே சொல்வார்கள். அப்போது அல்லாஹு தாலா சிரிப்பான். அப்போது அல்லாஹு தாலா மக்களிடத்துல கேட்பான், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று. அந்த நேரத்தில் சொர்க்கவாசிகள் நீண்ட வரலாற்றுடைய சுருக்கம். அப்ப சொர்க்கவாசிகள் அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம், அர்ஜு வஜிஹக்க நந்தொரு இலைக்க, யா அல்லாஹ் உன்னுடைய திருமுகத்தை காட்டு, நாங்கள் பார்க்கட்டும் அதுதான் எங்களுடைய கடைசி ஆசை என்று. அப்போது முழுமையாக திரை விளக்கப்படும், அல்லாஹ்வுடைய ஒளிமிக்க பிரகாசமான மிக மிக அழகான திருமுகத்தை எல்லா சொர்க்கவாசிகளும் பார்ப்பார்கள். அவ்வாறு பார்க்கிற போது பார்ப்பார்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். சொர்க்கத்துல கிடைத்த எல்லா அருளையும் மறந்து பல காலம் சொல்றோம் இல்லையா, ஒரு வகை ஐஸ் உரைநிலையிலேயே அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பார்கள். சொர்க்கத்தில் கிடைத்த எல்லா அருள் வளங்களையும் மறந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிக் கொண்டிருந்த போது தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்ப்பதற்கு சிரமமா இருக்குமே யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ் கஷ்டமா இருக்குமே என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, பௌர்ணமி நிலவை பார்ப்பதற்கு உங்களுக்கு சிரமமா இருக்கணும். பௌர்ணமி நிலவு வருது, பிரகாசமான பௌர்ணமி நிலவு வருது, முழு நிலவு வருது, அதை பார்க்கறதுக்கு சிரமமா இருக்குமா, இல்லை யாரும் சொல்லலாம், அப்படித்தான் நீங்கள் அல்லாஹை பார்ப்பீர்கள், அவனுடைய திருமுகத்தை பார்ப்பீர்கள் ரசூல் சொன்னாங்க. சுவனத்தில் கிடைத்திருக்கிற எல்லா அருளையும் அவர்கள் மறந்து விடுவார்கள் அல்லாஹுடைய திருமுகத்தை பார்க்கிற போது. அல்லாஹு ஜல்லஷானு தாலாவுடைய திருமுகத்தை பார்த்து ரசித்து அதை சுவைக்கிற அந்த இன்பத்தை விட சொர்க்கத்தில் வெறெந்த இன்பமும் ஈடாகாதது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தாலா அதைத்தான் சூரத்துல் கியாமாவில் சொல்லி காட்டினார், அந்த நாளில் சில முகங்கள் அதை கொஞ்சம் கோடிட்டு பாருங்க, சில முகங்கள் பொது பொலிவுடன் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், தன்னை படைத்த இறைவனை பார்த்து கொண்டே இருக்கும், நான் அபிரா என்றால் பார்த்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருள் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும்
தந்தருள் புரிய வேண்டும். இந்த அல்லாஹுடைய திருமுகத்தை பார்க்கிற அந்த பாக்கியம் அல்லாஹு ஜல்லஷான் உட்டாரா நமக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தருள வேண்டும். அப்போது அங்கே அஸ்ரீரி ஒன்று கடைசியாக சொல்லப்படும், ஹுலூதுன் யா அஹலன்னார் ஹுலூதுன் ஃபலா மௌத், நரகவாசிகளே நிரந்தரம் 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 என்று. பின்னர் அல்லாஹு தஆலா நரகவாசிகளை மறந்து விடுவான். சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்லப்படும், சொர்க்கவாசிகளே ஹுலூதுன் ஃபலா மௌத், நிரந்தரம் நிரந்தரமாக இங்கே இருப்பீர்கள், உங்களுக்கு மரணமே கிடையாது. கண்ணியத்துக்குரிய அருமைய சவர்களே, சொர்க்கத்தில் இருக்கிற போது சொர்க்கவாசியுடைய அந்தஸ்து சில போது திடீரென்று உயர்ந்து கொண்டே போவோம். கிடைக்கிற கேள்வி கணக்குக்கு சரியான அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க, ஆனால் திடீரென்று சொர்க்கவாசியுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போவோம். அது எப்படி என்று கேட்கிற போது, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகள் கிட்ட துவாக்கள் என்று அந்த துவா சொர்க்கத்துக்குள்ள போய் அது பயன் கிடைக்கிறது. இப்ப நாம நம்ம உமா வாப்பாவுக்கு அப்படின்னு துவா கேட்டிருந்தா அது அவர்கள் செய்த அமலுக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்து கிடைக்கும். இந்த துவாவால் அல்லாஹு தஆலா உயர்த்திட்டே போவான். நாம நம்ம உமா வாப்பாவுக்கு வேண்டி துவா கேட்டா நம்முடைய பிள்ளைகள் அமர்ந்து கேட்கும். எனவே அருமை சோழந்த நல்ல நாளில் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா உயிரை சொர்க்கத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ள வேண்டும், ஜன்னத்தில் ஃபிரதோசி தந்துள்ள வேண்டும். அந்த எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவை நேரடியாக கண்குளிர பார்க்கிற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ள வேண்டும். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்து. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم. وعليكم السلام ورحمه الله.